எனதருமை நாட்டு மக்களே வணக்கங்கள் இன்று உங்களோடு மனதின் குரலில் நான் உரையாடிக் கொண்டிருக்கும் வேளையில் நம் அனைவரின் பொறுமையையும் துன்பத்தை தாங்கும் திறனையும் கொரோனாவானது சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றது நமக்கு உற்றவர்கள் பலர் அசந்தர்ப்பமான வேளையில் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டார்கள் கொரோனாவின் முதல் அலையை நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்ட பின்னர் தேசத்தின் மனோநம்பிக்கை பொங்கிக் கொண்டிருந்தது தன்னம்பிக்கை நிரம்பியிருந்தது ஆனால் இந்த சூறாவளியானது தேசத்தை உலுக்கிவிட்டிருக்கிறது நண்பர்களே கடந்த நாட்களில் இந்த சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டி பல்துறை வல்லுநர்களோடு நான் நீண்ட விவாதங்களை மேற்கொண்டேன் நமது மருந்தியல் துறையைச் சார்ந்தவர்களாகட்டும் தடுப்பூசி தயாரிப்பாளர்களாகட்டும் ஆக்சிஜன் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்போராகட்டும் மருத்துவத்துறை வல்லுநர்கள் என அனைவரும் தங்களுடைய ஆலோசனைகளை அரசுக்கு அளித்தார்கள் இந்த வேளையில் நாம் இந்த போராட்டத்தில் வெல்வதற்கு வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் ஆலோசனைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும் மாநில அரசுகளின் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல இந்திய அரசு முழு சக்தியோடு முனைந்திருக்கிறது மாநில அரசுகளும் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழுவீச்சில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன நண்பர்களே கொரோனாவுக்கு எதிராக இந்த வேளையிலே மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு தேசத்தின் மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் இப்பொழுது போராடி வருகின்றார்கள் கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த நோய் தொற்று தொடர்பான அனைத்து விதமான அனுபவமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகவும் பிரபலமான மும்பையைச் சேர்ந்த மருத்துவரான சஷாங்க் ஜோஷி அவர்கள் இப்பொழுது நம்மோடு தொடர்பில் இருக்கிறார் டாக்டர் சஷாங்க் அவர்களிடத்திலே கொரோனாவுக்கான சிகிச்சை மேலும் இதனுடன் தொடர்புடைய ஆய்வு பற்றிய அடிப்படை அனுபவங்கள் இருக்கின்றன இவர் இந்தியன் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் இந்திய மருத்துவர்கள் கல்லூரியின் தலைவராகவும் இருந்திருக்கிறார் வாருங்கள் நாம் டாக்டர் சஷாங்க் அவர்களோடு பேசுவோம் வணக்கம் டாக்டர் சஷாங்க் அவர்களே வணக்கம் சார் சில நாட்கள் முன்னால உங்களோட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது உங்களோட கருத்துக்களின் தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் பத்தி நாட்டு மக்களுக்கும் தெரியணும்னு நான் விரும்புகிறேன் காதுகளில் வந்து விழும் செய்திகளை எல்லாம் திரட்டி ஒரு கேள்வியாக உங்க முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன் டாக்டர் சசாங்க் நீங்கள் எல்லாரும் இரவு பகல் பாராமல் மக்களோட உயிர்களை காக்கிற பணியில் ஈடுபட்டு வரீங்க முதன்மையாக நீங்க இந்த இரண்டாவது அலை குறித்து மக்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன் மருத்துவ ரீதியாக இது எவ்வாறு மாறுபட்டது என்னவெல்லாம் எச்சரிக்கைகளை நாம் மேற்கொள்ளணும் நன்றிகள் சார் புதியதாக வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாவது அலை இது மிக விரைவாக பரப்புது முதலாவதா வந்த அலை பரப்பியதை விட இந்த அலை நுண்கிருமிகளை அதிக விரைவாக பரப்புது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதிலிருந்து மீட்சி வீதம் அதிகம் இறப்பு வீதம் குறைவு இந்த அலைகளுக்கு இடையே இரண்டு மூன்று வித்தியாசங்கள் இருக்குது முதலாவதா இது இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிலும் கொஞ்சம் காணப்படுது இதற்கான அறிகுறிகள் முன்ன மாதிரியே மூச்சிறைப்பு வறட்டு இருமல் காய்ச்சல்னு எல்லாம் பழைய அலையில் வந்த மாதிரியே இருந்தாலும் கூடவே முகர்வு திறனின்மை சுவை திறனின்மையும் ஏற்படுது மேலும் மக்கள் பீதி அடையிறாங்க இதனால் பீதி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு இவற்றில் எந்த அறிகுறியுமே தின்படுறதில்லை மியூட்டேஷன் சொல்லப்படும் மாறுபாட்டால் பயப்பட தேவையில்லை இந்த மாறுபாடு நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி நாம் நம்ம உடைகளை மாற்றுறோமோ இதை மாதிரியே இந்த நுண்கிருமியும் தன்னோட நிறத்தை மாற்றிக்குது ஆகையால் கண்டிப்பாக இதனால் பீதி அடையவே தேவையில்லை இந்த அலையையும் நாம் கடந்துருவோம் அலைகள் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரியே இந்த நுண்கிருமியும் வரும் போகும் ஆக இவைதான் வேறுபட்ட அறிகுறிகள் அப்படின்னாலும் நாம் மருத்துவ ரீதியாக எச்சரிக்கையோடு இருக்கணும் பதினாலு முதல் இருபத்தி ஓரு நாட்கள் வரையிலான இந்த கோவிடுடைய அட்டவணை இருக்குது இது தொடர்பாக மருத்துவர்களோட ஆலோசனைப்படி நடக்கணும் டாக்டர் சசாங்க் எனக்கும் கூட உங்களுடைய இந்த ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எங்கிட்ட பல கடிதங்கள் வந்திருக்கு சிகிச்சை குறித்தும் பல ஐயப்பாடுகளை இவற்றில் எழுப்பியிருக்காங்க சில மருந்துகளின் தேவை அதிகம் இருக்குங்கிறதால கோவிடுக்கான சிகிச்சை பற்றியும் நீங்க மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புறேன் சரி சார் மருத்துவ சிகிச்சை சிலர் மிகவும் காலதாமதமாகவே மேற்கொள்றாங்க தானாகவே அது விடுங்கிற நம்பிக்கையில வாழ்கிறாங்க மேலும் மொபைலில் வரக்கூடிய செய்திகளை நம்புறாங்க அரசு அளிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடந்தா எந்த விதமான கடினங்களையும் எதிர்கொள்ள தேவை இருக்காது கோவிடை பொறுத்த மட்டும் மருத்துவ ரீதியான சிகிச்சை நெறிமுறை இருக்குது இதில் தீவிரத்தின் அடிப்படையிலான மூன்று வகையான நிலைகள் இருக்குது ஒன்று மைல்டு லேசான கோவிட் மாடரேட் இடைநிலையிலான கோவிட் மூன்றாவத சிவியர் தீவிரமான கோவிட்னு இருக்குது இந்த முதல் வகையான லேசான கோவிடை பொறுத்தவரை நாங்கள் ஆக்சிஜனை கண்காணிக்கிறோம் நாடி துடிப்பை கண்காணிக்கிறோம் காய்ச்சல் விவரங்களை கண்காணிக்கிறோம் காய்ச்சல் அதிகரிச்சதுன்னா தேவைப்பட்ட பேராசிட்டமால் போன்ற மருந்துகளை பயன்படுத்துறோம் இடைநிலையிலான கோவிட் அல்லது தீவிரமான கோவிட் இருக்குமேயான மருந்துகள் விஷயத்துல கண்டிப்பா மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் சரியான விலை மலிவான மருந்துகள் கிடைக்குது இவற்றில் இருக்கும் ஸ்டெராய்ட்ஸ் இயக்க ஊக்கிகள் உயிரை காக்கக்கூடும் ஹின்ஹேலர் மூச்சிழுப்பு மருந்துகள் மாத்திரைகள் போன்றவற்றை கொடுக்கலாம் கூடவே பிராணவாயுவும் கொடுக்கறது அவசியமாகுது இதற்கான சின்ன சின்ன சிகிச்சைகள் இருக்கும்னாலும் பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு புதிய பரிசாத்த மருந்தான ரெம்டிசிவர் இருக்கு இல்லையா இந்த மருந்தால என்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொன்னா மருத்துவமனையில சிகிச்சை பெறும் கால அளவு இரண்டு மூன்று நாட்கள் குறையுது மருத்துவ மீட்புக்கு இது கொஞ்சம் உதவிகரமாக இருக்குது இந்த மருந்துமே கூட எப்போ வேலை செய்யுதுன்னா முதல்ல இது ஒன்பது பத்து நாட்களில் கொடுக்கப்பட்டுச்சு இப்போது ஐந்து நாட்களிலே கொடுக்க வேண்டியிருக்கும்னு போது இந்த ரெம்டிசிவரை தேடி மக்கள் அலையிறாங்க இந்த ஓட்டம் அவசியமே இல்லாத ஒன்று இந்த மருந்து புரியும் வேலை கொஞ்சம்தான் யாருக்கு ஆக்சிஜன் அளிக்கப்படுதோ யார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்காங்களோ அவங்களும் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு இதை எடுத்துக்கணும் இதை எல்லாரும் புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் நாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் நம்ம உடலின் நுரையீரலை இது சற்று விரிவடை செய்யும் நம்ம ரசத்தை நீக்கச் செய்யும் ஊசியான ஹெபாரின் மாதிரியான சின்ன சின்ன மருந்துகளை செலுத்தினா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர்கள் குணமாகிடுறாங்க ஆகையால் போடு இருப்பது ரொம்ப அவசியம் சிகிச்சை நெறிமுறையை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேற்கொள்வது ரொம்ப அவசியம் மேலும் விலை அதிகமுள்ள மருந்துகள் பின்னால் ஓடுவது அவசியமே இல்லை சார் நம்ம இடத்துல நல்ல சிகிச்சைகள் இருக்கு பிராணவாயு இருக்கு வெண்டிலேட்டர்கள் வசதி அப்படின்னு எல்லாமே இருக்கு சார் ஒருவேளை இந்த மருந்துகள் கிடைச்சாலும் கூட அந்த மருந்துகளுக்கான தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இவை அளிக்கப்படணும் இவை தொடர்பா ஒரு பிரம்ம பரவி இருக்கிறது அப்படிங்கறது ஒரு விஷயம் தவிர <tabira>, இந்த இடத்துல நான் ஏன் தெளிவாக்கம் அளிக்க விரும்புறேன்னா நம்ம கிட்ட உலகிலேயே மிக சிறப்பான சிகிச்சை இருக்கு பாரதத்துலதான் மிக சிறப்பான மீட்சி வீதம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கவனிச்சிருக்கலாம் நீங்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட நம்ம நாட்டில் இருக்கும் சிகிச்சை நெறிமுறைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் சிகிச்சை நெறிமுறையில நோயாளிகள் அதிக அளவில் மீட்சி அடையறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார் டாக்டர் சசாங்க் உங்களுக்கு பல பல நன்றிகள் டாக்டர் சசாங்க் அவர்கள் நல்ல பல முக்கியமான தகவல்களை நமக்கு அளித்தாரு இவை நமக்கு உதவிகரமா இருக்கும் நண்பர்களே நான் உங்கள் அனைவரிடத்திலும் விடுக்கும் விண்ணப்பம் என்னவென்றால் உங்களுக்கு தகவல்கள் ஏதேனும் தேவை என்றால் ஐயப்பாடு ஏதேனும் இருக்குமானால் சரியான இடத்திலிருந்து தகவல்களை பெறவும் உங்களுடைய குடும்ப மருத்துவராகட்டும் அருகில் இருக்கும் மருத்துவர்களாகட்டும் அவர்களை தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை பெறுங்கள் நமது பெரும்பாலான மருத்துவர்களே கூட இந்த பொறுப்பை தாங்களே ஏற்கிறார்கள் என்பதையும் நான் அறிகிறேன் பல மருத்துவர்கள் சமூக ஊடகம் வாயிலாக மக்களுக்கு தகவல்களை அளிக்கிறார்கள் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆலோசனைகள் வழங்குகிறார்கள் பல மருத்துவமனைகளின் இணையதளங்களில் தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அங்கே நீங்கள் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறலாம் இது மிகவும் பாராட்டத்தக்கது ஸ்ரீநகரைச் சேர்ந்த டாக்டர் நாவீத் நாசர் ஷா அவர்கள் இப்பொழுது தொடர்பில் இருக்கிறார் டாக்டர் நாவீத் அவர்கள் ஸ்ரீநகரின் ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார் நாவீத் அவர்கள் தனது பராமரிப்பிலிருந்த பல கொரோனா நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கிறார் ரமலான் புனிதமான மாதத்திலும் கூட டாக்டர் நாவீது அவர்கள் தனது பணியை சீரிய முறையில் நிறைவேற்றி வருகிறார் இப்பொழுது நம்மோடு உரையாட அவர் நேரம் ஒதுக்கி இருக்கிறார் அவரோடு உரையாடுவோம் வாருங்கள் நாவி அவர்களே வணக்கம் இந்த கடினமான காலத்தில் பேரச்ச மேலாண்மை குறித்த பல வினாக்களை மனதின் குரலில் நம்ம நேயர்கள் எழுப்பியிருக்காங்க இதை எப்படி சமாளிப்பதுங்கிறது குறித்து உங்க அனுபவம் என்ன வணக்கம் சார் கொரோனா தொடங்கிய போதுதான் காஷ்மீரில் இதற்கான முதல் மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டது கோவிட் மருத்துவமனைங்கிற வகையில எங்க நகர மருத்துவமனை இது இது மருத்துவ கல்லூரிக்கு உட்பட்டது அப்ப எல்லா இடங்கள்லேயும் பீதி பரவி இருந்துச்சு ஒருத்தருக்கு கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு போச்சுன்னா அது மரண தண்டனையாவே கருதப்பட்டுச்சு இந்த நிலையில தான் எங்களோட மருத்துவமனையில மருத்துவர்களும் துணை மருத்துவ பணியாளர்களும் பணியாற்றி வந்தாங்க இவங்க கிட்டயும் ஒரு பேர் அச்சம் இருந்துச்சு அதாவது இந்த நோயாளிகளை நாம் எப்படி எதிர்கொள்வது தங்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று ஏற்படுமோங்கிற பயம் இருந்துச்சு ஆனால் காலம் செல்ல செல்ல நாம முழுமையான வகையில் பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சு எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்னு சொன்னா நாமும் பாதுகாப்பா இருக்கலாம் மற்ற பணியாளர்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கலாங்கிறத உணர்ந்தாங்க நோயாளிகள் நோய்வாய்பட்டிருக்கிறதுக்கான அறிகுறி இல்லாதவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத நாங்க சில காலத்திலே உணர்ந்துகிட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான நபர்களை மருந்து உட்கொள்ள கொடுக்காமலேயே குணமாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுக்கிட்டோம் அதே போல நாட்கள் கடந்து போன போது மக்களிடத்திலே கொரோனா பற்றின பீதியும் குறைய தொடங்கிச்சு இன்றைய நிலையில வந்திருக்கிற இந்த இரண்டாவது அலையின் போது கூட நாம தேவையில்லாம பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போவும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுமையா கடைபிடிச்சோம்னா எடுத்துக்காட்டா முகக்கவசம் அணியிறது சோப்புகளை பயன்படுத்துறது மேலும் ஒருவருக்கொருவர் இடையிலான இடைவெளியை பராமரிக்கிறது அல்லது கூட்டங்களை தவிர்ப்பது மாதிரியானதை பின்பற்றினோம்னா நம்ம அன்றாட பணிகளை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாப்பையும் பெற முடியும் டாக்டர் நாவீது அவர்களே தடுப்பூசி தொடர்பாக மக்களிடத்தில் பலவிதமான வினாக்கள் இருக்கு அதாவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது மூலமா எந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும் நேர்களுக்கு பலனளிக்கும் வகையில் நீங்கள் தகவல்களை அளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட கோவிட் நைன்டீன்கான எந்த ஒரு திறன் வாய்ந்த சிகிச்சையும் இல்லைங்கிற போது இந்த நோயோடு போராட இரண்டே இரண்டு விஷயங்களை நம்மால் செய்ய முடியும் ஒன்று ப்ரொடெக்டிவ் மெஷர் தற்காப்பு நடவடிக்கைகள் நாங்கள் முன்னால் இருந்தே என்ன சொல்லிட்டு வரோம்னா நம்ம கிட்ட திறன் வாய்ந்த தடுப்பூசி இருந்தா அதால் நம்ம இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு இப்ப நம்ம தேசத்திலேயே தயார் செய்யப்பட்ட இரண்டு தடுப்பூசிகள் இருக்கு கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு நிறுவனங்கள் செஞ்சிருக்கிற பரிசோதனைகள் வாயிலா இவற்றோட திறன் அறுபது சதவீதத்திற்கும் அதிகம் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரை எடுத்துக்கிட்டா இங்க இதுவரை பதினைந்து முதல் பதினாறு லட்சம் நபர்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சு சமூக ஊடகத்தில் இவை பற்றி நிலவும் தவறான புரிதல்கள் புனைவுகள் இவற்றால் இப்படிப்பட்ட பக்க விளைவுகள் இருக்குன்னு எல்லாம் பரப்பப்பட்டாலும் இதுவரை இங்கே தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க யார்கிட்டையும் எந்தவிதமான ஒரு பக்க விளைவுகளும் இதுவரை காணப்படவில்லை பொதுவா எந்த ஒரு தடுப்பூசி எடுத்துக்கும் போதும் ஏற்படக்கூடிய காய்ச்சல் உடல்வலி அல்லது ஊசி போடப்பட்ட இடத்திலே வலி மாதிரியான பக்க விளைவுகளையே நோயாளிகள் கிட்ட நம்மால காண முடியுதே தவிர பெரிய தீவிரமான எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படல இரண்டாவதா மக்களிடத்திலே மேலும் ஒரு ஐயப்பாடு என்னன்னா தடுப்பூசி போட்டுக்கிட்ட பிறகு நோய் தொற்று ஏற்பட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் இதற்கும் நிறுவனங்கள் வழிகாட்டுதல்களை அழிச்சிருக்கிறாங்க அதாவது தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு நோய் தொற்று ஏற்படலாம் அவங்க பாசிட்டிவாகவும் ஆகலாம் ஆனா அப்படி ஒருவேளை நோய் உண்டானா உயிரை குடிப்பதா அது இருக்காது அப்படிங்கிறதால தடுப்பூசி பத்தின இந்த தவறான புரிதலையும் நீங்க உங்க மனசிலிருந்து விளக்கிடுங்க ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கிடுங்கிற போது நாங்கள் மக்களிடம் விடுக்கும் விண்ணப்பம் நீங்களே முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கங்க கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்றிலிருந்து உங்களையும் பாதுகாத்துக்கங்க நம்ம சமுதாயத்துக்கும் பாதுகாப்பளிக்க உதவுங்க அப்படிங்கிறது தான் டாக்டர் அவர்களே உங்களுக்கு பல பல நன்றிகள் ரமலானின் இந்த புனித மாதத்தில் உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றிகள் நண்பர்களே கொரோனாவின் இந்த சங்கடமான காலத்தில் தடுப்பூசி பற்றிய முக்கியத்துவம் குறித்து அனைவருக்கும் புரிந்து வருகிறது என்பதால் தடுப்பூசி போட்டுக்கொள்வது பற்றிய எந்த ஒரு வதந்தியையும் நம்ப வேண்டாம் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பாரத அரசு தரப்பில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் தடுப்பூசிகள் இலவசமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதும் இதனால் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை போட்டுக் கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இனி வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க இருக்கின்றது இப்பொழுது தேசத்தின் கார்ப்பரேட் துறை மற்றும் தனியார் நிறுவனங்களும் தங்களுடைய பணியாளர்களை தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் இயக்கத்தில் பங்கெடுக்க செய்யும் பங்களிப்பை ஆற்றுவார்கள் பாரத அரசின் தரப்பிலிருந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டம் இனிவரும் காலத்திலும் தொடரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பாரத அரசின் இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தின் ஆதாயங்களை அதிகப்படியான மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் மாநில அரசுகளிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறேன் நண்பர்களே நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் பொழுது நாம் நம்மையும் சரி நமது குடும்பத்தாரையும் சரி பராமரிக்க வேண்டும் மனரீதியாக இது எத்தனை சிரமமான ஒன்று என்பதை நாம் நன்கறிவோம் ஆனால் நமது மருத்துவமனைகளின் செவிலியர்களோ இந்த பணியை எத்தனை நோயாளிகளுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த சேவை உணர்வுதான் நமது சமூகத்தின் மிகப்பெரிய பலம் செவிலியர்கள் வாயிலாக புரியப்படும் சேவையும் கடும் உழைப்பும் பற்றி ஒரு செவிலியால் மட்டுமே சிறப்பாக கூற முடியும் ஆகையால் ராய்ப்பூரின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேவையாற்றி வரும் சகோதரி பாவனா துருவ் அவர்களை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைத்திருக்கிறோம் அவர் பல கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொண்டு வருகிறார் அவரோடு பேசலாம் வாருங்கள் வணக்கம் பாவனா அவர்களே மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே வணக்கம் உங்க குடும்பத்துல பல கடமைகள் எல்லாம் இருக்கும்போது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே எப்படி உங்களால கொரோனாவால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளையும் பராமரிக்க முடியுங்கிறத நீங்கள் மனதின் குரல் நேயர்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா சிஸ்டர்கள் அதாவது செவிலியர்கள் இவங்க தான் நோயாளியோட நெருக்கமாக இருக்கிறவங்க நீண்ட நேரம் அவங்களோடு கழிக்கிறவங்க அப்படிங்கிற போது ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக நுணுக்கமா புரிஞ்சுக்கிறவங்க இல்லையா நீங்க சொல்லுங்க ஆமாம் சார் கோவிட் தொடர்பா இரண்டு மாசங்களுக்கு ஒரு தடவை எங்களுக்கு முறை வரும் சார் நாங்க பதினான்கு நாட்கள் வரை பணியாற்றுகிறோம் இதற்கு பிறகு எங்களுக்கு ஓய்வு தராங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு எங்களுக்கு இந்த கோவிட் பொறுப்புகள் மறுபடி அளிக்கப்படுது முதல் முதலா எனக்கு கோவிட் பணி விதிக்கப்பட்ட போது முதன்மையா நான் என்னோட குடும்ப உறுப்பினர்களிடத்துல இதை பத்தி பகிர்ந்துகிட்டேன் இது மே மாசத்துல நடந்துச்சு நான் இதை பகிர்ந்துகிட்ட உடனேயே எல்லோரும் பயந்து போயிட்டாங்க பதனமா நடந்துக்க கவனமா இரு அப்படின்னாங்க அது ஒரு உணர்ச்சி பூர்வமான கணம் சார் இடையில என்னோட மகள் அம்மா நீ கோவிட் பணிக்கு போறியா அப்படின்னு கேட்டபோது நான் உணர்வு ரீதியாக கலங்கி போயிட்டேன் சார் கோவிட் நோயாளிகள் கிட்ட நான் போனப்ப ஒரு பொறுப்ப வீட்லயே விட்டுட்டு வந்தேன் ஆனா இந்த கோவிட் நோயாளிகளை நான் சந்திச்சப்ப வீட்ல இருந்தவர்களை விட அதிகமா பயந்து போயிருந்தாங்க கோவிட் அப்படிங்கற பெயரை கேட்டாலே நோயாளிகள் எந்த அளவுக்கு நடுங்கி போயிருந்தாங்கன்னா தங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு என்ன ஆக போகுதுங்கிற நிலையே தெரியாம இருந்தாங்க நாங்க அவங்களோட அச்சத்தை நிவர்த்தி செய்யற வகையில மிக சிறப்பான ஆரோக்கியமான சூழலை அமைச்சு கொடுத்தோம் எங்களுக்கு முதல்ல கோவிட் பணி அளிக்கப்பட்ட போது முதன்மையா முழு உடல் பாதுகாப்பு கவச உடைய அணிஞ்சுக்க சொன்னாங்க இத அணிஞ்சுக்கிட்டு பணியாற்றுறது ரொம்பவும் சிரமமான காரியம் சார் நான் இரண்டு மாதம் பணியாற்றின ஒவ்வொரு இடத்திலையும் பதினான்கு பதினான்கு நாட்கள் வார்டிலையும் தீவிர சிகிச்சை பிரிவிலையும் தனிமைப்படுத்தப்படுதல்லையும் கழிச்சேன் அப்ப அதாவது ஒட்டுமொத்தமா நீங்க ஓராண்டு காலமா இதே பணியில தான் ஈடுபட்டு வந்திருக்கீங்க ஆமா சார் அங்க போறதுக்கு முன்பா என்னோட பணியாற்ற இருக்கிறவங்க யார் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது நாங்க ஒரு குழு உறுப்பினருங்கிற முறையில பணியாற்றினோம் நோயாளிகள் தங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்துகிட்டாங்க எங்களால நோயாளிகள் பத்தி தெரிஞ்சுகிட்டு அவங்க மனசுல நோய் தொடர்பான அச்சத்தை அகற்ற முடிஞ்சது இவங்களில் சிலர் கோவிட் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே குலை நடுக்க அடைஞ்சாங்க அவங்க கிட்ட எல்லா அறிகுறிகளும் தென்பட்டும் கூட அவங்க அச்சம் காரணமா பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளல அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருந்துச்சு பரிசோதனைகளை மேற்கொள்ளாதது காரணமா தீவிரத்தன்மை அதிகரிச்சு அந்த நிலையில எங்களை அணுகுவாங்க ஏற்கனவே பீடிக்கப்பட்டிருக்கும் நுரையீரல்கள் காரணமா அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போக வேண்டி இருந்துச்சு அப்ப கூடவே அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒன்றிரன்று சம்பவங்களை நான் பார்த்திருக்கேன் சார் எல்லா வயசுக்காரங்களோடையும் நான் பணியாற்றி இருக்கேன் சின்னஞ்சிறு குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் மூத்தவர்கள்னு பலதரப்பட்டவங்க இருந்தாங்க அவங்க எல்லாரோடையும் பேசினப்ப தாங்கள் அச்சம் காரணமா முன்பேயே வராம இருந்ததா எல்லோருமே சொன்னாங்க அச்சப்பட்டு இதுல எதுவுமே ஆக போறதில்லல சார் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடிச்சா இத நம்மால கடந்து போயிட முடியும் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு புரிய வைப்போம் பாவனா அவர்களே உங்களோட பேசினது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பல நல்ல தகவல்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு இதிலிருந்து ஒரு நேர்மறை செய்தி வெளிப்படும் உங்களுக்கு பல பல நன்றிகள் பாவனா அவர்களே தேங்க்யூ வெரி மச் சார் ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த் சார் ஹிந்த் பாவனா அவர்களே செவிலியர்களான உங்களைப் போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் மிகச் சிறப்பான வகையிலே தங்கள் கடமைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள் இது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது நீங்கள் உங்கள் உடல் நலத்தையும் சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரின் நலன் மீதும் அக்கறை செலுத்துங்கள் நண்பர்களே நம்மோடு தொடர்பிலே இப்போது பெங்களூருவைச் சேர்ந்த சிஸ்டர் சுரேகா அவர்கள் இணைந்திருக்கிறார் சுரேகா அவர்கள் கே சி பொது மருத்துவமனையில் மூத்த செவிலியர் அதிகாரியாக இருக்கிறார் அவரது அனுபவத்தை கேட்போம் வாருங்கள் வணக்கம் சுரேகா அவர்களே நம்ம நாட்டின் பிரதமரோடு பேசுவது எனக்கு பெருமிதமாகவும் கௌரவமாகவும் இருக்கு சுரேகா அவர்களே நீங்களும் உங்களுடைய சக செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் மிகச்சிறப்பான சேவையை ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்தியா உங்க எல்லாருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கு கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் குடிமக்களுக்கு நீங்க அளிக்கக்கூடிய செய்தி என்ன ஒரு பொறுப்புணர்வுள்ள குடிமகள் அப்படிங்கிற வகையில தயவு செஞ்சு உங்க அண்டை விட்டார்கிட்ட பணிவோடு இருங்க முன்னமையே பரிசோதனை மற்றும் முறையான கண்காணிப்பு மூலமா இறப்பு வீதத்தை குறைக்க எங்களுக்கு உதவுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் தயவு செஞ்சு உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க அருகில் இருக்கிற மருத்துவர்களை அணுகி எத்தனை விரைவாக முடியுமோ அத்தனை விரைவாக சிகிச்சை மேற்கொள்ளுங்க சமுதாயம் இந்த நோய் பற்றி தெரிஞ்சுக்கணும் நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும் கூடாது மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்க கூடாது இது நோயாளியோட நிலைமையை மேலும் மோசமாக்கும் நம்மக்கிட்ட தடுப்பூசி ஏற்படுத்தப்பட்டிருப்பது இருக்கு அரசுக்கு எங்களோட நன்றிகள் நான் ஏற்கனவே தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் இந்திய குடிமக்களுக்கு அனுபவரீதியா சொல்லணும்னா எந்த ஒரு தடுப்பூசியும் நூறு சதவீதம் பாதுகாப்பை உடனடியாக அளிக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்த சில காலம் பிடிக்கும் தயவு செஞ்சு தடுப்பூசி போட்டுக்க எந்த பயமும் பட வேண்டாம் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க பக்க விளைவுகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் வீட்டிலே இருங்க ஆரோக்கியமாக இருங்க நோய்வாய்ப்பட்டவர்களுடைய தொடர்பில் வராதிங்க உங்கள் மூக்கு கண்கள் வாய் இவற்றை தேவையில்லாமல் தொடுவதை தவிர்த்துடுங்க சமூக இடைவெளியை கடைபிடிங்க முறையான வகையில் முகக்கவசத்தை அணியுங்க உங்கள் கைகளை சீராக கழுவிக்கிட்டு வாங்க வீட்டிலே மேற்கொள்ளக்கூடிய வீட்டு மருத்துவத்தை கடைபிடிங்க தயவு செய்து ஆயுர்வேத கஷாயத்தை குடியுங்க நீராவி பிடிங்க தினமும் தொண்டையில் நீரை தேக்கி கொப்பழியுங்க சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க நிறைவா ஒரு முக்கியமான விஷயம் முன்னணி பணியாளர்கள் வல்லுநர்கிட்ட பரிவோடு நடந்துக்கங்க எங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை நாம் இணைஞ்சு போராடுவோம் பெருந்தொற்றை வெற்றி கொள்வோம் இதுதான் நான் மக்களுக்கு அளிக்க விரும்பும் செய்தி சார் தேங்க்யூ சுரேகா அவர்களே தேங்க்யூ சார் சுரேகா அவர்களே உண்மையிலேயே அதிக கடினமான காலகட்டத்தில் நீங்க பணியாற்றிக்கிட்டு வரீங்க நீங்க உங்களை கவனிச்சுக்குங்க உங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள் பாவனா அவர்களும் சுரேகா அவர்களும் கூறியதைப் போல கொரோனாவார்டு போராட நேர்மறை உணர்வு மிகவும் அவசியமானது நாட்டு மக்கள் இதை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் நான் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே மருத்துவர்கள் செவிலியர்களோடு இந்த நேரத்தில் பரிசோதனை கூட தொழில்நுட்பாளர்களும் மருத்துவ அவசர ஊர்தி ஓட்டுநர்களும் போன்ற முன்னணி பணியாளர்களும் இறைவனைப் போன்றே பணிபுரிந்து வருகின்றார்கள் ஒரு மருத்துவ அவசர ஊர்தி ஒரு நோயாளியை சென்றடையும் போது அப்போது ஊர்தியின் ஓட்டுநர் ஒரு தேவதூதனாகவே அவர்களுக்கு காட்சியளிப்பார் இவர்கள் அனைவரின் சேவைகள் பற்றியும் இவர்களின் அனுபவங்களைப் பற்றியும் தேசம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்பொழுது தொடர்பிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் இவர் மருத்துவ அவசர ஊர்தி ஓட்டுநரான பிரேம் வர்மா அவர்கள் பெயரிலேயே இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரேம் வர்மா அவர்கள் தனது பணியை தனது கடமையை மிக்க நேசத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்து வருகிறார் அவரோடு உரையாடுவோம் வாருங்கள் வணக்கம் பிரேம் அவர்களே வணக்கம் சார் சகோதரனே பிரேம் சொல்லுங்கள் சார் நீங்கள் உங்கள் பணி பற்றி சற்று விரிவாக சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுங்க நான் கேட்ஸ் ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக வேலை பார்க்குறேன் கட்டுப்பாட்டு அறையிலருந்து எங்கள் டேபுக்கு ஒரு அழைப்பு வரும் நூற்றி ரெண்டுலேருந்து அழைப்பு வந்த உடனேயே நாங்கள் நோயாளி இருக்கிற இடம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம் இரண்டு ஆண்டுகளாக இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் நாங்கள் எங்களோட கிட்டை அணிஞ்சுக்குவோம் கையுறைகள் முகக்கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு நோயாளி எந்த மருத்துவமனைக்கு போக விரும்புகிறாங்களோ அங்கே எத்தனை வரைவா கொண்டு சேர்க்கணுமோ கொண்டு சேர்த்துருவோம் நீங்கள் ரெண்டு தவணை தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க இல்லையா கண்டிப்பா சார் அப்ப மற்றவங்களும் தடுப்பூசி போட்டுக்கிறது தொடர்பா நீங்க அழிக்க நினைக்கிற செய்தி என்ன கண்டிப்பா சார் எல்லாரும் தடுப்பூசி தவணைகளை எடுத்துக்கணும் இது குடும்பத்துக்கே நன்மை செய்யக்கூடியது இப்போ எங்கள் அம்மா இந்த வேலையை விட்டுடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் சொன்னேன் அம்மா நீ சொல்கிற மாதிரியே நானும் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்தேன்னா யார் நோயாளிகளை கொண்டு சேர்ப்பாங்க ஏன்னா எல்லாரும் இந்த கொரோனா காலத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வேலையை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஆனாலும் வேலையை விட சொல்லி அம்மா சொல்றாங்க வேலையை விட மாட்டேன்னு நான் தீர்மானமா சொல்லிட்டேன் பிரேமவர்களே வருத்தப்பட வைக்காதீங்க அம்மாவுக்கு புரிய வைங்க சரிங்க ஆனா இப்ப நீங்க அம்மா தொடர்பா சொன்னீங்களே இது மனசு ரொம்ப தொடக்கூடிய விஷயம் ஆமாங்க உங்க தாயாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லுங்க சரிங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க சரி அவர்களே மருத்துவ அவசர ஊர்தி ஓட்டுநர்கள் ஆபத்தான நிலையில வேலை பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரோட தாயாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த விஷயங்கள் நேர்களுக்கு போய் சேரும் போது இது அவங்களோட இதயத்தையும் தொடும் உறுதியா நம்புறேன் அவர்களே உங்களுக்கு பல பல நன்றிகள் நீங்க ஒரு வகையில அன்பெனும் ஊற்றாக எல்லாருக்கும் விளங்குறீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சகோதரா நன்றிங்க நண்பர்களே பிரேம் வர்மா அவர்களும் இவரை போன்ற ஆயிரக்கணக்கான பேர்களும் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கொரோனாவுக்கு எதிரான இந்த போரில் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றனவோ அதில் மருத்துவ அவசர ஊர்தி ஓட்டுநர்களின் மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளது பிரேம் அவர்களே உங்களுக்கும் நாடெங்கிலும் உள்ள உங்களுடைய அனைத்து சகாக்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் காலத்தில் சென்று சேருங்கள் உயிர்களை காத்து வாருங்கள் எனக்குப் பிரியமான நாட்டு மக்களே கொரோனாவால் பலர் பீடிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது உண்மைதான் என்றாலும் கொரோனாவிலிருந்து மீண்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் அதே அளவு அதிகமானது குருகிராமைச் சேர்ந்த பிரீத்தி சதுர்வேதி அவர்களும் தற்போதுதான் கொரோனாவிலிருந்து வென்று வந்திருக்கிறார் அவர்கள் இப்போது மனதின் குரலில் நம்மோடு இணையவிருக்கிறார் அவருடைய அனுபவங்கள் நமக்கெல்லாம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அவர்களே வணக்கம் வணக்கம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க முதல்ல கோவிட் பத்தொன்பதோட வெற்றிகரமா போராடி வெற்றி பெற்றதுக்கு உங்களுக்கு நான் என் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட உடல்நலம் மேலும் விரைவா சிறப்பாகணும்னு நான் விரும்புறேன் ரொம்ப நன்றி சார் பிரீத்தி அவர்களே சொல்லுங்க சார் இந்த அலையில நீங்க மட்டும்தான் சிக்கினீங்களா இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களா இல்ல சார் எனக்கு மட்டும்தான் பாதிப்பு இருந்துச்சு கடவுள் அருளால அவங்க தப்பினாங்களே சரி இப்போ நீங்கள் உங்கள் துன்பமான நிலை பத்தின அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும் இல்லையா கண்டிப்பாக சார் தொடக்க நிலையில் எனக்கு அதிக சோர்வு ஏற்பட தொடங்குச்சு அப்புறம் என் தொண்டையில் கரகருப்பு ஏற்பட ஆரம்பிச்சிது இதுக்கப்புறமா எனக்கு அறிகுறிகள் தென்பட தொடங்குச்சு உடனேயே நான் பரிசோதனைக்கு என்னை உட்படுத்திக்கிட்டேன் இரண்டாவது நாளே நான் பாசிட்டிவ்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன் ஒரு அறையில தனிமைப்படுத்திக்கிட்டு மருத்துவர்களோட ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டேன் அவங்க மருந்துகளை அழிக்க தொடங்கினாங்க அந்த வகையில உங்க விரைவான நடவடிக்கை காரணமா உங்க குடும்பத்தார் தப்பினாங்க ஆமா சார் பிறகு எல்லோருக்குமே பரிசோதனை செஞ்சோம் அவங்க எல்லோருக்கும் இல்லைன்னு வந்துருச்சு எனக்கு மட்டும்தான் பாசிட்டிவா இருந்துச்சு இதுக்கு முன்னாலே என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன் எனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் அறைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன தனிமைப்படுத்திக்கிட்டேன் உடனடியா மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கிறதையும் ஆரம்பிச்சிட்டேன் மருந்துகளோட கூடவே நான் யோக கலை ஆயுர்வேதம் இதையெல்லாம் ஆரம்பிச்சேன் இது தவிர கஷாயமும் குடிக்க ஆரம்பிச்சேன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதாவது பகல் உணவு எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான உணவு புரத சத்து நிறைஞ்ச உணவு எடுத்துக்கிட்டேன் நிறைய திரவங்களை எடுத்துக்கிட்டேன் நீராவி பிடிச்சேன் இளஞ்சூட்டு நீரை தொண்டையில இருத்தி கொப்பளிச்சேன் நாள் முழுக்க தினமும் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தேன் இந்த நாட்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும்னா சார் நான் கொஞ்சமும் பயப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல மன ரீதியா ரொம்ப பலமா இருக்கணும் இப்படி இருக்க எனக்கு யோக கலையும் சுவாச பயிற்சியும் ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு இதை செய்யும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு சரி பிரீத்தி அவர்களே இப்போ உங்க மருத்துவ செயல்பாடு முழுமையாயிருச்சு நீங்க சங்கடத்திலிருந்து வெளிவந்தாச்சு ஆமாங்க இப்ப உங்க பரிசோதனையும் நெகட்டிவ் ஆயிருச்சு ஆமா சார் சரி உங்க ஆரோக்கியத்துக்கும் உங்களோட பராமரிப்புக்கும் இப்ப என்ன செஞ்சிட்டு வரீங்க சார் முதல் விஷயம் நான் யோகா கலையை தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் சரி அதே போல கஷாயத்தை இன்னமும் குடிச்சிட்டு இருக்கேன் என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த நான் நல்ல ஆரோக்கியமான உணவை இப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி என்ன நான் அதிகம் கவனிச்சு கிடையாது ஆனா இப்ப அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன் நன்றி பிரீத் அவர்களே தேங்க் யூ சோ மச் சார் நீங்க அழிச்ச தகவல்கள் பலருக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க ஆரோக்கியமா இருங்க உங்க குடும்பத்தார் ஆரோக்கியமா இருக்கட்டும் உங்களுக்கு என் பல பல நல்வாழ்த்துகள் என் மனம் நிறை நாட்டு மக்களே இன்று நமது மருத்துவத் துறையை சேர்ந்தவர்கள் முன்னணி பணியாளர்கள் இரவு பகல் என்றும் பாராது எப்படி சேவையாற்றி வருகிறார்கள் பார்த்தீர்களா இவர்களைப் போன்றே சமூகத்தின் பிறரும் இந்த வேளையில் சளைத்தவர்கள் இல்லை நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு எதிராகப் போரிட்டு வருகிறது இப்போதெல்லாம் தனிமைப்படுத்தலில் இருக்கும் குடும்பத்தாருக்கு சிலர் மருந்துகளை கொண்டு சேர்க்கிறார்கள் சிலர் காய்கறிகள் பால் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் காண முடிகிறது வேறு சிலர் மருத்துவ அவசர ஊர்தி சேவைகளை இலவசமாக அளிக்கிறார்கள் தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த சவால்கள் நிறைந்த சூழலிலும் தன்னார்வ நிறுவனங்கள் முன்வந்து மற்றவர்களுக்கு உதவும் வகையில் தங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்ய முயல்கிறார்கள் இந்த முறை கிராமங்களிலும் கூட புதிய ஒரு விழிப்புணர்வை காண முடிகிறது கோவிட் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி தங்கள் கிராமங்களை கொரோனாவிடமிருந்து பாதுகாத்து வருகிறார்கள் யாரெல்லாம் வெளியிலிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கென சரியான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் நகரங்களிலும் கூட பல இளைஞர்கள் முன்வந்து தங்கள் பகுதிகளில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்க வட்டாரப் பகுதி மக்களோடு இணைந்து முயன்று வருகிறார்கள் அதாவது ஒருபுறம் தேசத்தில் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவமனைகள் வெண்டிலேட்டர்கள் மருந்துகள் ஆகியவை தொடர்பான பணிகளில் மும்முரம் காட்டப்பட்டு வருகிறது என்றால் மறுபுறத்திலோ நாட்டு மக்களும் முழு ஈடுபாட்டோடு கொரோனா என்ற சவாலோடு சமர் வருகின்றார்கள் இந்த உணர்வு எத்தகையதொரு சக்தியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது இந்த முயல்வுகள் அனைத்தும் சமூகத்திற்கு புரியப்படும் மிகப்பெரிய சேவையாகும் இவை சமூகத்தின் சக்தியை அதிகரிக்கின்றன என தருமை நாட்டு மக்களே இன்றைய மனதின் குரல் முழுவதும் நாம் கொரோனா பெருந்தொற்று பற்றியே உரையாடினோம் ஏனென்றால் இன்று நமது தலையாய முதன்மை இந்த நோயை வெற்றி கொள்வது மட்டுமே இன்று பகவான் மகாவீரரின் பிறந்த தினமாகும் இந்த வேளையிலே நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பகவான் மகாவீரருடைய செய்தி தவம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கான உத்வேகத்தை நமக்கு அளிக்கக்கூடியது மேலும் ரமலான் புனித மாதம் இது அடுத்து புத்த பூர்ணிமை வரவிருக்கிறது குரு தேக் பகாதூர் அவர்களின் நானூறாவது பிறந்த ஆண்டும் ஆகும் இது ஒரு மகத்துவம் வாய்ந்த போச்சிஷே போஷாக் தாகூரின் பிறந்த நாளாகும் நமது கடமைகளை ஆற்ற இவை அனைத்தும் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன ஒரு குடிமகன் என்ற முறையிலே நாம் நமது வாழ்க்கையை எத்தனை சந்தோஷமாக ஆற்றுகிறோமோ சங்கடங்களிலிருந்து விட்டு விடுபட்டு எதிர்கால பாதையில் அத்தனை விரைவாக நாம் முன்னேறிச் செல்வோம் இந்த விருப்பத்தோடு உங்கள் அனைவரிடத்திலும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாம் தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும் முழுமையான எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை இந்த மந்திரத்தை என்றும் நாம் மறக்கலாகாது நாம் ஒன்றாக இணைந்து இந்த சங்கடத்திலிருந்து விரைவாக வெளிப்படுவோம் இந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் பல நன்றிகளை தெரிவிக்கிறேன் வணக்கம்